Ringato Subas. Assalamu alaikum. இன்னைக்கு நான் உங்கள் கூட ஒரு முக்கியமான வீடியோவை தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து கோவிட்காக வேக்சின் போட்டேன். எனக்கு பர்சனலாக என்னென்ன எஃபெக்ட் ஆயிடுச்சு, இன்னும் வந்து வேக்சின் போட்ட பிறகு என்னென்னா கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃபுட்பஸ். இன்றைக்கி நான் வந்து எங்கள் ஊர் ஜிஹெச்சில் வந்து வேக்சின் போகிறதுக்காக காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டேன். போக்குள்ள ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், அது மாதிரி ஏதாவது ப்ரூஃப்க்கு வந்து எடுத்துகிட்டு போங்க. நான் காலையிலே கிளம்பி போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஆண்கள் சரி பெண்கள் சரி சரியான கூட்டமாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி வந்து கோவிஷீல்டு அந்த வேக்சின் தான் போட போகிறேன். அது கூட அன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியானது தான் வந்துருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் படி எல்லாரும் போய் வேக்சின் வந்து போட்டுட்டு வந்தாச்சு. போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜும் வந்துருச்சு, இதே மாதிரி நீங்கள் வந்து வேக்சின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து இந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. அதுபடி நானும் வந்து டவுன்லோட் பண்ணி என்னோடய சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொடுக்கக்குள்ள கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க, ஏன்னா வந்து அந்த மொபைல் நம்பருக்கு தான் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி சர்டிஃபிகேட்னால் வரும். அதனால் அதை கொடுக்கக்குள்ள கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மறுநாள் வந்து சரியான ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து ஃபீவர் வந்து ரொம்ப ஹெவியான இல்லை, மைல்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாடி பெயின் தான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துச்சு. கால் வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் செய்யலை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரே குடிங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் வந்து கொஞ்சம் டிப்ஸ் நான் சொல்கிறேன். அதுபடி ஒரு வாரம் அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட்டு 3 days ஆகுது கடைப்பிடிங்க இன்ஜெக்ஷன் போட்டு. இன்ஜெக்ஷன் போட்டு 3 நாள் வந்து நான்வெஜ் எடுத்துக்காதீங்க, இது சீக்கிரமாகவே டைஜஸ்டன் ஆகாது. அதிகமாக பழங்கள் எடுத்துக்கோங்க, ஒருவேளை உணவாக கூட நீங்கள் வந்து பழங்களை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெஜிடேபிள்ஸும் அதே மாதிரி தான், ஒருவேளை உணவாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இன்னும் வந்து மசாலா ஐட்டம் கிரேவி ஐட்டம்லாம் சாப்பிட்றதை தவிர்த்து சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, கீரை வகைகள் சாப்பிடுங்க, அதில் முருங்கைக்கீரையை அதிகமாக சாப்பிடுங்க. இன்னும் வந்து ஹெவியான எக்ஸசைஸ் எதுவுமே ஒரு 3 நாளைக்கு பண்ணாதீங்க. ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்களா போடலையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பண்ணுங்க.